மகனே அப்பா, உனக்குன்னு ஒரு பொண்ணு இந்த உலகத்துல கிடைக்காமலா போயிடுவா? இத பார், நீ விரும்புறது நாயா இருந்தாலும் சரி பேயா இருந்தாலும் சரி, அவளை தேடி கண்டுபிடிச்சு உனக்கு கட்டி வைக்கிறானா இல்லையா? பார், நைனா எனக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, இல்ல எது இல்ல? மொத்தமா எதுவுமே இல்ல நைனா. அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா. நீ சரியா முயற்சி பண்ணல. யார பார்த்து அப்படி சொல்ற? நான் உனக்காக மட்டுமா பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கிறேன்? நமக்காக தேடிக்கிட்டு இருக்கிறேன். அது சரி, நான் உன் பையன் சொன்னியா? சொன்னேனே, அங்கதானே எல்லாருக்கும் பயங்கர சந்தேகமே வந்துடுச்சு. என்ன? முதுமலை காட்டுல இருந்து ஒரு மனுஷ குரங்கு தப்பிச்சுக்கிட்டு ஓடியா வந்துருச்சான். அதை தேடி பிடிக்கிறதுக்காக காட்டிலாக்க அதிகாரிகள் எல்லாம் ரெண்டு நாளா நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வர்றானுவோம். ஏன் நம்ம சுத்துறாங்க? ஒன்னா புடிச்சுக்கிட்டு போகத்தான். கவலைப்படாத, நீ ஆஸ்பத்திரியில பிறந்துகிட்டே இருக்கும் போது நான் போட்டோ எடுத்தேன்ல, அத அவங்க கிட்ட காமிச்ச போயிட்டான். இங்க பாரு, எனக்கு இந்த பொண்ணுதான் வேணும். அது பொண்ணு இல்லடா, கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு டைப் அது. பரவாயில்ல, என்ன கெட்டி வை. வேணா, பின்னால ஏதாவது விபரீதம் வரும். கெட்டி வை. அது பொண்ணு இல்ல மகனே. பொண்ணுதாப்பா? பொண்ணு இல்ல. பொண்ணுதான் என்ன பண்ணிக்கிட்டீங்க? அஞ்சு ரூபாயில இருந்து பத்து ரூபா வரைக்கும். ரெண்டு ரூபா கொடுங்க, நான் சொல்றேன். அது பொண்ணே இல்ல. யோ, யாரியா நீ? நான் யாரா? என் பேரு கண்ணாயிரம். பேருக்கும் பார்வைக்கும் சம்பந்தமே இல்லையே. கிண்டலா, இந்த ஊர்ல எந்த பொண்ணு வயசுக்கு வந்தாலும் அது ராவோ பகலோ உடனே என்னத்தான் கூப்பிட்டு அனுப்புவாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்து சீர் சனத்தியோட கல்யாணம் ஏற்பாடு பண்றதுக்கு. புரோக்கர்னா அவ்வளவு லட்சமா போடுச்சா உங்களுக்கு? நான் இங்க வர்றதுக்கு முன்னால எங்கெங்க இருந்தேன் தெரியுமா? எங்கெங்க? மலேசியா மலேயா, ஸ்ரீலங்கா சிலோனு, சவுத் அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அங்கெல்லாம் பல்படி வித்துக்கிட்டு இருந்தீங்களா? புரோக்கரா கொடிகட்டி பறந்துகிட்டு இருந்தேன். ஏன் சொதியத இவர்த்த சொல்லி பொண்ணுவாங்க சொல்லுவோமா? விட்டுருவேண்டா, இனிமே இவன் புடி என் கையில இல்ல. அண்ணே சொல்லுங்க, எங்க குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு வேணும். குடும்பத்துக்கேவா? இல்லையா, பையனுக்கு. பையன் என்ன படிச்சிருக்காரு? அவர் அப்பாயா? நான் தான் பையன். உங்க ட்ரெஸ்ஸுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லையே. இப்படித்தான், எங்களுக்கு விவசாயே இல்ல. அவர் தான் நான் போட்டுக்கிருவேன், ஏன் இதை அவர் போட்டுக்கிருவாரு? ஒரே குழப்பமான குடும்பம் போல இருக்கு. அந்த குழப்பத்தை தீக்க தான் ஒரு குடும்ப பொண்ணா தேடிக்கிட்டு இருக்கோம். நான் கொடுக்கறேன், இந்தாங்க, இதுதான் என் அட்ரஸ். இத வச்சுக்கிட்டு நாளைக்கு காலையில என் வீட்டுக்கு வாங்க. என்ன அட்ரஸ் கேட்டா சூட் கேஸே கொடுத்துட்டு போறீங்க? ஐயோ, உங்களை பார்த்த சந்தோஷத்துல எதை கொடுக்கறது எதை வச்சுக்கிறதுன்னு ஒரு க்ஷணம் குழம்பிட்டேன். ஏன்னா உங்க பார்வை அப்படி கரெக்ட். இந்த வீடு தான் அம்மா. ஐயா ஐயா, அம்மா அம்மா, ஐயா. யாரு அது? இன்னும் ஒலையே வைக்கல, அதுக்குள்ள பிச்சை கேட்க வந்துட்டீங்களா? எங்களை பார்த்தா பிச்சைக்கிற மாதிரி தெரியுது. பிச்சை எடுக்கிறோம், பேண்ட் சட்டை தான் போட்டு வரோம். அப்பா, இந்த பொண்ணு நாட்டுக்கட்ட மதிச்சமா நின்னு இருக்கு, இதே பேசி முடிச்சிருப்பா. விவரம் தெரியாம ஆசையை வளர்த்துக்காத. ஒருவேளை புரோக்கருடைய அக்காவா இருந்துச்சுன்னா விசாரிக்கிறேன். கண்ணா இருக்கிறாருங்களா? ஒரு கல்யாண விஷயமா வேலூர் போயிருக்காரு, எப்ப வருவாரு தெரியாது. நீங்க யாரு? அவருடைய பொண்டாட்டி. ஐயோ, இந்த அம்மா கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கு. கண்ணாயிரம் அடிக்கடி வெளியூர் போவாருங்களா? ஆமாங்க, எந்த நேரத்துல வருவாரு தெரியாது. ஆமா, நீங்க யாருங்க? பொண்ணு பாக்க வந்தோம். எனக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு, உடனே இந்த பைய பிறந்தான். இப்ப இவன் தாயில்லா புள்ள, தாயில்லா புள்ள. அப்பா, எப்ப ரெண்டு தடவை கூற பொண்ணு? இவனுக்கு பொண்ணு பார்த்து தரதா கண்ணாயிரம் சொல்லி இருந்தாரு. அப்படிங்களா? உள்ள வந்து உட்காருங்க, அவர் எந்த நேரத்துல வந்துருவாரு. வாங்க.
வந்த இடத்துல ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அடிக்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த. நீ ஒரு விவசாய கேட்டப்ப அதனால சின்ன வயசுல எங்க அம்மா போயிட்டான். அப்பா புது நல்ல கலரா இருக்குல்ல. கம்முனுடா, வேற அவன் பொண்டாட்டியா இருக்க போகுது. சேச்சா பார்த்தா அப்படி தெரியல, நான் போய் விசாரிச்சு வந்தேன். உன் பேர் என்ன? மல்லி. அதான் குபுக்குன்னு பூத்த மல்லி பூவாட்டம் இருக்கிறீங்க. உன்ன கேட்டங்களா, பேசாம இரு. உனக்கு கல்யாணம் ஆயிச்சா? இன்னும் ஆகல. எனக்கு கூட இன்னும் ரெண்டாம் கல்யாணம் ஆகல. எனக்கு கூட இன்னும் கல்யாணம் ஆகல. என் பேரு அழகு மல்லி. அழகு அழகு மல்லி, அழகு மல்லி பேர்ல எவ்வளவு பொறுத்து இருக்கு பாத்தியா? ஏன் ஆள வந்தார் மல்லின்னா எடுபடாத? எடுபடாது, உதப்படும். மல்லி என்ன அப்படி பாக்குறீங்க? அவ என் தங்கச்சி. உங்க தங்கச்சியா? அதான் ஒரே மூடா இருக்கிறீங்க. ஊர்ல புள்ள பாக்க சொல்லிட்டு இந்த போண்டா வாயினும் பஜ்ஜி வாயினும் கடைசியில நம்ம குழந்தையாலேயே பிளான் பண்ணிட்டானுங்களே, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். பாத்தியாடா, இவ்வளவு நாளா தயிரை கையில வச்சுக்கிட்டு மோருக்கு அலைஞ்சிருக்கிறோம். ஐயோ அப்படி இல்லப்பா, கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலைஞ்ச கதைன்னு சொல்லுவாங்க. சரி, எதையோ கையில வச்சுக்கிட்டு எதுக்கோ அலைஞ்சிருக்கிறோம் வச்சுக்கப்பா. மூர்த்தத்தை பேசு. என் பையனுக்கு உங்க தங்கச்சி பேர்ல ஒரு இது வந்துருச்சு. உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதங்க. கண்ணாயிரத்தை ஒரு வார்த்தை கேட்கணுமோ? அவர் என்ன கேக்குறது, இந்த வீட்டுல எல்லாம் ஏன் இஷ்டம் தான். அப்படியா? உங்க முடிவு தான் முக்கியமா? ஆமா. அப்ப கண்ணாயிரன் டம்மி. அப்பா பேசுப்பா. முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம்? அதுக்கு என்னங்க, பங்குனிலே வச்சுக்கலாம். ஐயோ அப்பா பங்குனியா? முண்டா, இதாண்டா பங்குனி. ஐயா வெட்டிடுறேன் வெட்டி. வந்ததே வந்தீங்க, ஒரு வாய் சாப்பிட்டு போங்களேன். அப்பா வாரம் சாப்பிட்டு போலாம். கம்முனுடா. அம்மாடி, சம்பிரதாயம் எப்படி, கல்யாணத்துக்கு முந்தைய கைய நினைக்கவும் கூடாது, வாய வைக்கவும் கூடாது. அப்படியா? அப்ப பார்த்து கட்டி போயிருவோம். கம்முனுடா. தம்பி ஒரே தமாச்சுங்க. வெளியவா கொண்ணுற. சரி சொல்லிட்டு போலாம். மல்லி வரட்டுமா? அப்பா நீ உள்ள போங்க. வாமா. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. துரும்ப தூணாக்கி தூண துப்பாக்கி ஆகிருவிய. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை உள்ள சேர்த்தேன்னா என் குடும்பத்துக்கு கொண்டு வச்சிருவேன். போயா? டேய் குடிமி தலையா, நான் டம்மியா? நான் ஆசை வச்ச பொண்ண ஓ மகனுக்கு கட்டி வைக்க போறியா? நடக்கவே நடக்காது. உங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் வைக்கிறேன் குண்டு. என்ன கட்டிப்பிடிச்ச? சும்மா எவ்வளவு வெயிட் இருக்கேன்னு தூக்கி பார்த்தேன். ஏன் பொய் சொல்ற? அப்ப சொன்னது பொய்யே, இப்ப சொல்றது மெய்யே. நான் இருக்கும்போது அந்த ஆப்ப வாங்கி உன்னை கட்டிட்டு போற அளவுக்கு விட்டுருவனா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா? என்ன தவற உன்னை யாருமே கட்டிக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிடுவேன். முதல்ல எங்க அக்காவுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் மேல கை வை. அக்கா அவள் கிடக்கிறாள் பழைய சோறு. என்ன பத்தி ஏதாவது எசகு பசகாவ பேசினா அவ கழுத்துல தாலி இருக்காது. என்ன பண்ணுவ? அடகு வச்சிருவேன். என்னையா சொன்ன? யாரும் கட்டிக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிடுவியா? அல்லே அது வந்து சும்மா சும்மா சொன்ன. விசில் அடிக்க தெரியாதவெல்லாம் குளல் ஊதுனானா? எங்கயா பண்ணியா தப்பு? பண்ணியா பாக்கலாம். அது வந்து அல்லே சத்தியமா நான் சும்மா தான் சொன்னேன். உன்னை எதிர்த்து பேசினா என் கழுத்துல தாலி இருக்காதா? இது சும்மாதானா? ஆமா சத்தியமா சும்மாதான். இப்படி சும்மா சும்மான்னு சொல்லி தாயா என் வாழ்க்கையில அம்மா ஆக முடியல. இது சும்மாதானா? அல்லி தயவு செஞ்சு வீக்க வாங்கி சொல்லிவிடாத. நீ உயிரோட இருந்தாதானே? இந்த இத மாட்டிக்க மாட்டாதே. இருக்கிறது நான் ஒரே ஒரு புரிச்ச. ஆமா ஐயா, எல்லாருக்கும் பத்து புரிச்ச, எனக்கு மட்டும் நீ ஒருத்தன் தான். ஏண்டி இந்த கண்ணாயிரம் புரோக்கரே,
அவர் முகத்தை அழகா மாத்துறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த மூஞ்சி வா, முனிசிபாலிட்டி ரோட கூட சரிப்படுத்திடலாம், இந்த மூஞ்சி சரிப்படுத்தவே முடியாது. கரெக்ட். அப்படி சொல்லாதீங்க, ஆஸ்பத்திரியில அறுவை சிகிச்சை பண்ணா எல்லாம் சரியா போயிருமா? அறுவை சிகிச்சை பண்ணா 300 ரூபாய் பணமும் 3 படி பச்சரிசி தான் கிடைக்கும். ஐயோ, நீங்க சொல்றது குடும்ப கட்டுப்பாடு. இந்த மூஞ்சிய பிளாஸ்டிக்ல சரி பண்றாங்களா? முண்டா சர்ஜரி பண்றாங்கன்னு சொல்லி ஒண்ணு. அப்ப மூஞ்சியே சரிப்படுத்தல, ஆனா இந்த கண்ணு என்ன பண்றது? ஆட்டுக்கண்ணாவது நாயக்கண்ணாவது வச்சிருக்கலாம். அது சரிங்க, பிள்ளையார பிடிக்க போய் குரங்கு அழிச்சுன்னா நல்ல மரமா பாத்தி ஏத்தி விட்டுருவோம்.